ஆன்மீக டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காஞ்சியின் கண்கண்ட தெய்வம் மகா பெரியவா திருவடிகளே சரணம். இன்று ஜனவரி 8ஆம் தேதி மகா பெரியவா மகா சமாதியான தினம். 1994 ஜனவரி 8ஆம் தேதி பெரியவா மகா சமாதி அடைந்தார். 100 ஆண்டு பிறந்த தின வைபவமாக 1993 மே மாதம் கனகாபிஷேக காட்சி அருளி கோடிக்கணக்கான பக்தர்களின் நெஞ்சங்களை குளிர்வித்த பெரியவா ஒரே நொடியில் தமது பூத உடல் விடுத்து பூலோகம் பிரிந்ததை யாராலும் ஜீரணிக்க முடியவில்லை. பெரியவா திடீரென்று இப்படி நம்மளை விட்டு போய்விட்டாரே என்று கதறி அழாத பக்தர்கள் இல்லை. அன்று காஞ்சி மாநகரே இருள் சூழ்ந்தார் போல் இருந்தது. 1994 ஜனவரி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 2:58 துவாதசி அன்று பெரியவா மகா சமாதி அடைந்துவிட்ட செய்தி ஊரெங்கும் உலகெங்கும் இருக்கும் அவர் பக்தர்களுக்கு தெரிய வந்தது. காஞ்சி நகரம் முழுவதும் பக்தர்களின் கண்ணீர் கடல் பெருக்கெடுத்து தன் உயிரே போனார் போல் கதறிக்கொண்டிருந்தன. இனி இந்த தெய்வத்தின் திருமுக தரிசனம் கிடைக்காதே, கருணையே உருவான திருமேனியை காண முடியாதே, அனைத்தையும் அருளும் ஆனந்த புன்னகையை காண இயலாதே, அருமருந்தாம் அவர் அமுத மொழியை கேட்க முடியாதே என்று புலம்பி அழாத ஆட்களே இல்லை. பெரியவா இல்லாத இந்த கலி நம்மை என்னவெல்லாம் வருத்தப் போகிறதோ, பெரியவா இருக்கிறார், நம்மை பார்த்து கொள்வார், கடவுளே நம்முடன் இருக்கிறது, நமக்கென்ன வந்துவிடப் போகிறது என்று தைரியமாக இருந்த பக்தர்கள் அனைவரும் இந்த புவி உலக வாழ்க்கையை வெறுத்தனர். தன் தாய் தந்தை குழந்தை நெருங்கிய உறவினர் இவர்களை இழந்து விட்டது போல் அழுதனர். அதில் ஒரு 6 வயது சிறுமி அழுது கொண்டிருந்தாள். எனக்கு 3 வயசு இருக்கிறப்போ பெரியவா கல்கண்டு கொடுத்தார்கள், அதற்கப்புறம் பெரியவாளை நான் பார்க்கவே இல்லை, அழைச்சிண்டு போனு அப்பா கிட்ட எத்தனையோ தடவை சொன்னேன், அழைச்சிண்டு போகல, இப்போ சாமி கிட்ட போயிட்டாரே, நான் இனிமே பெரியவாளை எப்படி பார்க்கிறது என்று அந்த சிறுமி கண் கலங்கினான். சின்னஞ்சிறு அந்த நெஞ்சத்திலும் அந்த கருணை தெய்வம் ஆழமாக தஞ்சம் புகுந்திருக்கும் வித்தையை என்னென்று விவரிக்க முடியும்? மகா பெரியவா இருந்த காலத்தில் பிறந்து மகா பெரியவாளை நேரடியாக தரிசித்து கைங்கரியம் செய்தவர்கள் அத்தனை பெரும் பாக்கியசாலிகள். இந்த ஞானகுருவின் உபதேசம் கேட்டவர்கள் அறிவுக்கு வித்தான வேத மெய்பொருளிடமே பாடம் பயின்றவர்கள். காஞ்சி மகானிடம் அறிவுரை கேட்டவர்கள் எல்லோரும் நிச்சயம் முற்பிறவியில் பெரும் புண்ணியம் செய்தவர்களே. பெரியவாளை தரிசிக்க வந்த பக்தர்கள் கூட்டம் பெருகிக் கொண்டே இருந்தது. லைன் வேகமாக நகர்ந்தாலும் 2 மைல் தூரத்துக்கு ஆட்கள் சேர்ந்த வண்ணம் இருந்தனர். வெகு விரைவில் தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. மேடையில் பெரியவாளின் திருமேனி ஒளிர்ந்து கொண்டிருந்தது. பல ஆண்டுகளாக பக்தர்கள் கண்ட அதே தரிசனம். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், எவ்வித அசைவும் இல்லை. அன்று காஞ்சியில் தெய்வீக சாநித்தியம் நிலவியது. அனைத்து சமுதாய சகோதர சகோதரிகள், வெளிநாட்டினர், பல சமயத்தினர், பல மொழியினர், பொதுவாழ்வில் பல துறை சேர்ந்தவர்கள், பெரும் செல்வந்தர்கள், பரம ஏழைகள், தள்ளாட முதியவர்கள், ஆண்கள் பெண்கள், சிறுவர்கள் சிறுமியர்கள் என மதபேத வேற்றுமை எதுவுமே இன்றி மகானை இறுதியாக காண கூட்டம் அலைமோதியது. ஒருபுறம் ஒலிப்பெருக்கில் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர கோஷம் முழங்க நாம சங்கீர்த்தனம், பக்தி பாடல்கள், தேவாரம், திருப்புகழ், சகஸ்ரம பாராயணம், வேத முழக்கம் என ஒருபுறம் இருக்க மேடை நிரம்ப மனம் பரப்பும் மலர் கொத்துகள், வாசனை திரவியங்களின் புகை மண்டலம் எல்லாம் சேர கைலாயத்திற்கே சென்று சிவ தரிசனம் பெற்றது போல் உணர்வு பக்தர்களுக்கு.
12 மணிக்கு மேல் மகாபிஷேகம் தொடங்கி பிரதம சீடர் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் குருவின் திருமேனிக்கு முறைப்படி அபிஷேகம் அர்ச்சனைகள் செய்வித்து தூபதீப கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட்டதெல்லாம் ஆலயம் ஒன்றில் சிவபூஜையை நடைபெற்றது போன்ற உணர்வை தோற்றுவித்தது. இறுதியாக 4 மணி அளவில் பிருந்தாவன பிரவேச ஊர்வலம் புறப்பட்டு அருகில் இருந்த மாளிகைக்குள் சென்றார் மகாபெரிவா. பக்தர்களுக்கு அந்த புனித திருமேனியின் கடைசி புண்ணிய தரிசனம் அதுதான். இன்னுடல் நீத்தாலும் நம் எல்லார் மனங்களிலும் இன்ப வடிவாய் வீற்றிருக்கும் மகாபெரிவா அருள் என்றும் நம்முடனே இருக்கும். அவரை நம்பியவரின் குடும்பங்களையும் நல்லது எண்ணி அவரை பிரார்த்திக்கும் பக்தர்களுக்கும் உறுதுணையாயிருந்து வழி நடத்துகிறார் மகாபெரிவா. பெரியவா என்று நித்தமும் அவர் நினைவிலேயே வாழ்ந்து அவருடைய கருணை நிழலில் இளைப்பாறி துயரங்கள் மறந்து உள்ளம் தூய்மை அடைந்த பக்த கோடிகள் ஏராளமானோர். காஞ்சி பெரியவருடனான தங்கள் அனுபவங்களை விவரிக்கும் போது பக்தர்களுக்கு நா தழுத்தழுக்கும், கண்கள் பனிக்கும், உடல் சிலிர்க்கும். ஜாதகத்தில் எவ்வளவு கடுமையான தோஷங்கள் இருந்தாலும் ஜோதிடத்திற்கு எல்லாம் அப்பாற்பட்ட பெரியவாளிடம் சரணடைந்து விட்டால் மலை போல் வந்த துயரமும் பனி போல் விலகிவிடும். நடமாடும் தெய்வம் என்றும் காஞ்சி மகான் என்றும் போற்றப்படுபவர் மகாபெரிவா. இவர் வழங்கிய ஒவ்வொரு வார்த்தையும் தெய்வத்தின் குரல் என போற்றி ஆராதிக்கப்படுகிறது. காஞ்சி மகாபெரிவாளின் ஜென்ம நட்சத்திரம் அனுஷம். மாதந்தோறும் வருகிற அனுஷ நட்சத்திர நாளில் கண்கண்ட தெய்வமாக திகழும் காஞ்சி மகானை ஆராதனை செய்து வணங்கி போற்றினால் குருவருளும் நிச்சயம், திருவருளும் உறுதி. இன்று திங்கக்கிழமை, சோமவாரம், சிவபெருமானுக்கு உரிய நன்னாள். ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் பூஜையை அனுஷ்டித்த காஞ்சி மகானின் அனுஷ நட்சத்திரமும் சோமவாரம் எனப்படும் திங்கக்கிழமையும் இணைந்து வருவது இன்னும் விசேஷம். எனவே இந்த அனுஷ நட்சத்திர நாளில் காஞ்சி மகானை வணங்குவோம். அவரின் திருவுருவ படத்துக்கோ அல்லது விக்கிரக திருமேனிக்கோ வெண்மை நிற மலர்களாலும் தாமரை பூக்களாலும் அலங்கரித்து ஆத்மார்த்தமாக பிரார்த்திப்போம். குருவை வணங்கினால் இறைவனே மகிழ்வான், மகிழ்ந்து அருள்வான். இன்றைய தினத்தில் காஞ்சி தெய்வத்தின் கருணை வேண்டி மனமுருகி பிரார்த்தித்தால் நிச்சயம் நம் அகக்கண்ணில் திருமேனி தரிசனம் தர ஓடி வருவார். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரிவா திருவடிகளே சரணம்.